எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 27ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு பிசுமமடு உடையார்கட்டு சந்தைகளும் ஆபத்தில். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 7 மாற்றாக நடத்தப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் ஒருவர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பொதுக்குடியிருப்பு கோம்பாவல் பகுதியைச் சேர்ந்த மரக்கரை மொத்த வியாபாரி ஒருவர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தயக்கமன்றி உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். இவர்கள் தம்புள்ள பகுதிக்கு சென்று மரக்கறிகளை பெற்று வந்த பொதுக்குடியிருப்பு உடையார்கட்டு விசுவமடு சந்தை வியாபாரிகளுக்கு வழங்கும் நபர்கள் என்று முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை கண்டால் பீதியாக உள்ளதா அரசை கேட்டார் சிவிகே சிவஞானம். 10 வருடங்களின் முன்னரே தமிழீழ விடுதலை புலிகளை அழித்து விட்டதாக கூறும் இலங்கை அரசு இப்பொழுது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்துக்கே அஞ்சுகின்றதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் வடக்கு அவைத்தலைவர் சிவஞானம். அபாய வலயமாகியது பொதுக்குடியிருப்பு 7 மாற்றான சோதனையில் ஒருவருக்கு வைரஸ். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 7 மாற்றாக நடத்தப்பட்ட பரிசோதனையில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. திருகோணமலையில் மேலும் 7 நபர்களுக்கு வைரஸ் தொற்று. திருகோணமலை மாவட்டத்தில் மேலும் 7 நபர்களுக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டறியப்பட்டவர்களில் 5 மூதூர் பகுதியினைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனைய 2 திருகோணமலை நகரைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருகோணமலையில் வைரஸ் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 120ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சேதுவில பகுதியில் 3 மற்றும் கோமரங்கடவல மற்றும் குச்சவெளி பகுதிகளில் தலா 1 வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரில் 66 மூதிரில் 32 கிண்ணியாவில் 8 தம்பலகாமம் பகுதியில் 6 வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 187ஆக உயர்வு. நாட்டில் மேலும் ஒருவர் வைரஸ் தொற்றினால் மரணித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு மோதிர பகுதியிலுள்ள வயோதிபர் இல்லத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய ஆண் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 187ஆக உயர்வடைந்திருக்கின்றது. நாட்டில் 2 பகுதிகளில் மட்டுமே குறைந்தளவு நிலத்தடி நீர் கொண்டுள்ளது. நாட்டில் 2 பகுதிகளில் மட்டுமே குறைந்தளவு நிலத்தடி நீர் கொண்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டது என்றும் நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். எமது பொறுமையே கோழைத்தனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லே குணவன்ச தேரர். தங்களது பொறுமையை கோழைத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முஸ்லீம் ஒருவர் வைரஸினால் மரணத்தினால் அடக்குவது அல்லது எரிப்பதா என்ற விடையை பிரச்சினையாக்கியுள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற விடயத்தை நிலை நாட்டுவர்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஏன் ஒரு சாராருக்கு மாத்திரம் விசேட சலுகை? இந்த நாட்டில் பௌத்தர்கள் இந்துக்கள் கிறித்தவர்கள் கட்டுக்கோப்புடன் வாழ்கின்றனர். ஆனால் ஒரு சிறு பிரிவினர் போலீசார் மீது எச்சில் துப்புகின்றனர், பேருந்துகளின் மீதும் எச்சில் துப்புகின்றனர். இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்ய விட வேண்டாம். எமது பொறுமையை கோழைத்தனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எல்லே குணவன்ச தீரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் நன்மைக்காகவே இருக்கின்றோம் சேமசிங்க. நாட்டு மக்களின் நன்மை கருதி இலங்கையின் ஜனாசாக்கள் எரியூட்டப்படுவதாக தெரிவிக்கின்றார் சேமசிங்க. உயிரோடு வாழ்பவர்களின் பாதுகாப்பை கருதி அரசாங்கம் நிபுணர்களின் அறிவுரைக்கு அமைவாக இயங்குவதாகவும் சமய உரிமைகள் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அனுராதபுரத்தில் வைத்து கூறுகின்றார். முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் ஜனாசா எரிப்பு இடம்பெறுவதாக சர்வதேச அளவில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1 வருடத்துக்குள் நாடு வங்குரோத்து நிலை அசாசாலை. நாட்டை முன்னேற்றப் போவதாக மக்களுக்கும் சுபீட்சம் அளிக்கப் போவதாகவும் சொல்லிக்கொண்டு ஜனாதிபதியான கோத்தபா ராஜபக்ச பதவியேற்று 1 வருடத்துக்குள் நாட்டை பாதாளத்தில் தள்ளி வங்குரோத்து நிலைக்கு தள்ளியிருப்பதாக தெரிவிக்கின்றார் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாசாலை. இலங்கையின் வங்கிகளை வெளிநாடுகள் நிராகரிக்கும் அளவுக்கு நிலைமை சென்றுள்ளது. பொருளாதார முற்றாக நிலைகுலைந்து போயுள்ளதாகவும் அசாசாலி தெரிவிக்கின்றார்.
வரலாற்றில் முதல் தடவையாக நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார். 18 வயது குறைந்தவர்களுக்கு வாகனங்களை வழங்குவோருக்கு சிறை தண்டனை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத மற்றும் உரிய வயதெல்லை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அயித்ரோகன அறிவித்துள்ளார். திடீர் பரிசோதனையில் இதுவரை 49 பேருக்கு வைரஸ் தொற்று. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட அவசர பரிசோதனையில் இதுவரை 49 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகள் தொடர்பில் 11 இடங்களில் அவசர சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி கடந்த டிசம்பர் 18 முதல் இதுவரை 8000 பேருக்கான அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன என்று போலீசார் விளக்கமளித்துள்ளனர். மேல் மாகாணத்தில் ஆசிரியர்களின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வர்த்தமானி. மேல் மாகாணத்தில் ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்புக்கான நடைமுறை குறித்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நேர்முக பரீட்சையைத் தொடர்ந்து புதிய நியமனங்கள் வழங்கப்படும் என்று மேல் மாகாண ஆளுநர் ரொசான் குணதிலக அறிவித்துள்ளார். அந்த வகையில் 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோத்தபாயவின் திடீர்கள விஜயம். படைப்புழுவினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நிலைமைகள் தொடர்பாக ஆராய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்படி அனுராதபுரம், எலபத்துவ மற்றும் பகலகம ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். படைப்புழுவின் தாக்கத்தின் ஊடாக பெரும்பாலான சோழ பயிற்சிகை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கடந்த 2 பல்வேறு இன்னல்களை சந்தித்துள்ளனர். இதற்கமைய படைப்புழுவின் தாக்கம் இந்த வருடம் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட 60% வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். 198 பேருக்கு வைரஸ் தொற்று. 483 பேர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இலங்கையில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 598 வைரஸ் தொற்றாளர் நோயாளிகள் தொடர்பான அறிவிப்பினை சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதில் 483 பேர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், 300 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 164 பேர் கம்பகாவைச் சேர்ந்தவர்கள், 84 பேர் களுத்துறையைச் சேர்ந்தவர்கள், அத்தோடு 25 பேர் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர்கள். காலியில் 22 பேரும், அம்பாறையில் 20 பேரும், இரத்தினபுரியில் 17 பேரும், நுவரெலியாவில் 7 பேரும், புத்தளத்தில் 7 பேரும், குருநாகல் மற்றும் அனுராதபுரத்தில் 4 பேரும், கேகாலையில் 2 பேரும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொது அமைப்புகளும் யுமா பள்ளிவாசல்களும் இணைந்து கவன்சீலை போராட்டம் சாய்ந்தமறுதல் முன்னெடுப்பு. வைரஸ் தொற்றினால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்தும் நிலையான தீர்மானம் இல்லாது எரிக்கப்பட்டு வரும் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு கவனயீர்ப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது. முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பொதுமக்கள் விசனம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுகாதார பிரிவினரின் தனிமைப்படுத்தல் சட்டங்கள் சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு விதமாகவும், பணபலம் பொருந்திய அல்லது அரசியல் செல்வாக்கு மிகுந்த நிறுவனங்கள் மற்றும் சிலருக்கு ஒரு புறமாகவும் ஒரு வழியாகவும் அமைந்திருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் வீதி அபூர்த்தி பணிகளில் ஈடுபடுகின்ற நிறுவனத்தின் பணியாளர்கள் சுமார் 100 பேர் வரை கடந்த 20 வெளி மாவட்டங்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருக்கின்றனர். இதற்கு முதல் ஒரு முறையே இங்கே பணியாற்ற வந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படாமல் பணியாற்றிவிட்டு சென்றார்கள். வடக்கு சோதரத்துறை அதை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டது. மாகாணசபை முறையிலான வீணான மோதல் தான் நடக்கின்றது. புதிய அமைப்பு தேவை மைத்திரி. மாகாண சபைகள் முறையில் தான் நிர்வாக மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. மக்களுக்கு அதனால் நன்மைகள் கிடைக்கவில்லை. இதனால் புதிய அமைப்பொன்றை உருவாக்குவது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாகும் வரை மாகாண சபை தேர்தல் வேண்டாம் வீரசேகர. புதிய அரசமைப்பு உருவாக்க முடிவடையும் வரை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். புதிய வைரஸ் தொற்றை PCR சோதனையின் கூடாக உறுதிப்படுத்த முடியாது. விசேட வைத்திய நிபுணர் சுதந்த. வைரஸானது எவ்வித அறிகுறியுமின்றி உடலில் எவ்வித மாற்றங்களையும் காண்பிக்காமல் ஆயிரக்கணக்கோரின் பரவியுள்ளது.
எனவே தற்போது நபருக்கு வைரஸ் தொற்று ஏற்படுமா என் அவரை வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா அல்லது புதிய தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை வைரஸ் பரிசோதனையூடாக உறுதிப்படுத்த முடியாது. நன்றி.